ஹே ஹாஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற திரைப்படம் என்ன அப்படின்னு சொன்னால், புதுசாக தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகிருக்க மூவி பிரேதம் 2. படம் எப்படி இருக்குது, படத்துடைய கதை என்ன, படத்தை பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரேதம் 2 இந்த திரைப்படம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மலையாளம் மூவி. இந்த திரைப்படம் ஒரு ஹாரர் காமெடி த்ரில்லர் மூவி அப்படின்னே சொல்லலாம். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் இவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 10.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவியுடைய டோட்டல் ரன்னிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா 2.5 மணி நேரம் வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ தென் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயசூர்யா லீட் ரோல் எடுத்து பண்ணியிருக்காரு. ஸோ படத்துடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு சொன்னால், எஃபியில் ஒரு குரூப் இருந்துகிட்ருக்கு. அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு 5 பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டுடைய ஆப்போசிட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயசூர்யா இருந்துகிட்ருக்காரு. ஸோ அந்த வீட்டில் இவங்க ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி போகிற அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா பல அமானுஷ்ய விஷயங்களெல்லாம் நடக்குது. ஸோ இந்த அமானுஷ்ய விஷயங்களெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிற ரீசனை வந்துட்டு நம்ம ஜெயசூர்யா வந்துட்டு கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஜெயசூர்யா பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனோ தத்துவ டாக்டரும் கூட. சோ அதனாலயே பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனை பார்த்தாவே இவனுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு மனுஷனா இருக்காரு. சோ இவர் இந்த அமானுஷ்ய விஷயங்கள் எல்லாத்தையும் ஏன் நடக்குது, எதனால நடக்குது அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கறதான் படத்துடைய முழு ஸ்டோரியுமே. சோ இந்த திரைப்படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்திரலாம். படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே. படத்துடைய ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தமிழ் சினிமாவிலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஹாரர் காமெடி மூவிஸ் எல்லாம் பார்த்துருப்போம். பட் இருந்தாலும் அதெல்லாம் உருட்டமாகவே உருட்டின மாதிரி தான் படத்தை எடுத்து வச்சுருப்பாங்க. பட் இந்த திரைப்படம் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த திரைப்படம் கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய ஒரு திரைப்படமாக தான் இருக்கும். நல்ல ஒரு டைம் பார்க்கறதுக்கு வர்த்தான மூவி தான் அப்படின்னு சொல்லணும். படத்துடைய ஆர்டிஸ்ட் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஜெயசூர்யாக்காகவே படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த திரைப்படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தமிழ் டப்பிங்கில் அவைலபிள் இருக்குது. தேங்க்யூ.